ஜெய்பீம் என்ற சொல்லுக்கான வரலாறு. 1817 டிசம்பர் 31 அன்று இரவு கோரைக்கான் ஊரில் பீமா நதிக்கரையில் நடைபெற்ற போரின் வெற்றியோடு தொடர்புடையது இதன் வரலாறு. 1800 மராட்டிய பகுதியை பார்ப்பன பேஸ்வாக்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். பேஸ்வாக்கள் மனு சாஸ்திர அடிப்படைவாதத்தை உயர்த்தி பிடித்தார்கள். இவர்கள் ஆட்சியில் தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட மற்றும் இஸ்லாமியர்கள் கொடுமையில் வாழ்ந்து வந்தார்கள். ஆங்கிலேயர் வருகைக்கு பின் வர்த்தகத்தில் பேஸ்வாக்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே முரண்பாடு அதிகமானது. இருவரும் போரிட தயாரானார்கள். பேஸ்வாக்களிடம் படை வலிமையாகவும் அதிகமான எண்ணிக்கையிலும் இருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்தார்கள். இவர்கள் பேஸ்வாக்களால் அடிமையாக வாழ்ந்த மகரின தலித்துக்களின் உதவியை நாடினர். அவர்களும் உதவ முன்வந்தார்கள். ஆனால் நாங்கள் போரில் வெற்றி பெற்றால் என்ன பயன், எங்களுக்கு சில அடிப்படை உரிமைகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இதன் அடிப்படையில் மகர் ரெஜிமெண்ட் உருவானது. இவர்கள் அடிமையானவர்கள், மேலும் போர் செய்யும் திறன் கிடையாது என்று ஆங்கிலேயர்கள் எண்ணினார்கள். வேற வழி இல்லை, பேஸ்வாக்களை எதிர்க்க சரி என்று ஒப்புக்கொண்டார்கள் ஆங்கிலேயர்கள். 1817 டிசம்பர் 31 அன்று பீமா நதிக்கரையில் 28,000 பேர் கொண்ட பேஸ்வார் பார்ப்பன தளபதியான கோகலே தலைமையில் படை தயாரானது. 834 பேர் கொண்ட கிழக்கிந்திய கம்பெனி, மகர், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மக்கள் அடங்கிய படை தயாரானது. இரண்டு படைகளும் இரவு மோதிக்கொண்டார்கள். போரில் நம் படை தோல்வியதே தழுவும் என்று கிழக்கிந்திய கம்பெனியர் நினைத்து கொண்டார்கள். 1818 ஜனவரி 1 அன்று காலை போர் நடந்த இடத்தினை பார்வையிட சென்ற கிழக்கிந்திய கம்பெனியர் அதிர்ச்சி அடைந்தார்கள். 28,000 பேர் கொண்ட பேஸ்வா படை வீழ்த்தப்பட்டு இருந்தது. படை தளபதி கோகலே கொல்லப்பட்டு இருந்தார். பேஸ்வா ஆட்சி முடிவுக்கு வந்தது. 49 பேர் கொண்ட தலித் தலைமையிலான மக்கள் இறந்து கிடந்தார்கள். அன்று இவர்கள் நினைவாக நினைவு தூண் பீமா நதிக்கரையில் அமைக்கப்பட்டது. போரில் வெற்றி பெற்றதை ஜெய் என்றும், பீமா நதிக்கரையை குறிக்கும் விதமாக பீம் என்றும் ஜெய்பீம் என்ற முழக்கம் உருவானது. 1927 ஜனவரி 1 டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்த இடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினார். போரில் இறந்த தலித் மக்களுக்கு மரியாதை செலுத்தினார். முதல் இந்தியா முழுவதும் இருந்து ஜனவரி 1 பீமை கோரைக்கான் இடத்திற்கு வருவதும் ஜெய்பீம் என்ற விடுதலை சொல்லை முழக்கமாக முழங்கவும் செய்கிறார்கள். கடந்த சில வருடங்களாக அங்கு கூடும் மக்கள் மீது, தலித் தலைமைகள் மீதும் பொய் வழக்கு போட்டு சிறையில் தள்ளியுள்ளது இந்திய பார்ப்பன அரசு. ஜெய்பீம்.